ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட ரெண்டு குட்டி பொண்ணுங்க என் அம்மா கூட இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ இப்போ வந்துட்டு ரவா கிச்சடி பண்ண போகிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், பயங்கரமாக பசிக்குது. ஆக்சுவலி ஃபீட் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப அதிகமாகவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. பட் ரொம்ப இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு. இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. 11 மணி ஆகியும் இன்றைக்கு சமைக்கவே இல்லை. பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட பார்த்துட்டே இருந்துட்டேன். ஸோ இப்போ டக்கு டக்குன்னு நம்ம வந்து ரவா கிச்சடி பண்ணிடலாம். கிச்சடி பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் கேரட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்து வீட்டிலேருந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் வாங்க போல, ஒரு அவசர வேலையாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காங்க. அதனால வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நாங்கள் மொத்தமாக வாங்காமல் வச்சிட்டோம். இப்போதைக்கு வீட்டில் இருக்க இந்த ரெண்டு கேரட்டு தான் இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து ஃபாஸ்ட்டாக நான் வந்து ரவா கிச்சடி பண்ணிடலாம். இப்போ நான் கேரட்டை வந்து இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி. தீப்சிகா இங்கே பார், மம்மி பார். ஹாய் ஹாய், என்ன பண்ணுறீங்க? பாப்பா பண்ணுங்க, நீங்களா பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அக்கா கூட சேர்ந்து பண்றீங்களா? ஆ, பாப்பா விழுந்துருவா, கை இழுக்க கூடாது. வச்சாதான் அவனா பாப்பா அவங்க கையில தான். இப்போ வந்து கேரட் கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ பட்டை கிராம்பு நமக்கு வந்து குக் ஆகிடுச்சு.
பட்டை கிராம்பு குக்க ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது குக்க ஆகுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கேரட் குக்க ஆகுற அளவுக்கு நம்ம வெயிட். கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். இது ரோஸ்டட் ரவா அப்படின்றனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன், ஃப்ரை பண்ணிக்காம. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. சமைச்சுக்கிட்டு இருக்க நேரத்திலே பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருந்தது. தேவையானதான் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுதான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூப்பராக ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். எஸ், இப்போ குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. பாப்பாங்க ரெண்டு பேருக்குமே குளிப்பாட்டிட்டேன், நானும் குளிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியாக இருக்குது என்னோடய பெட்டு ஃபுல்லாக. பார்த்தீங்க அப்படின்னா பசங்க ட்ரெஸ்ஸு, நோட்டு, இந்த பாப்பாவோட டாய்ஸ் இதெல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கிடக்கும். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த எடிட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். கை எடுத்துக்கோங்க. என்ன பார்க்குறீங்க சிஸ்டமா? நம்ம ஒர்க் பண்ணிட்டு ஸோ பாப்பாவும் அடுத்த ரவுண்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. ஃபீட் பண்ணணும். பசிக்கிறாளா? என்ன பார்க்குற? யார் தெரியுதா? அப்ப தெரியுறவங்களா? அப்ப தெரியுறவங்களா? இப்போ நான் வந்துட்டு இந்த சத்து மாவு சாப்பிட்டுட்ருக்கேன். ஈவினிங் டைமில் ஃபீட் பண்ணுற மாமிஸ்க்கு வந்து சத்து மாவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ ஃபீட் பண்ணுற டைமில் சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது. சத்து மாவு சாப்பிட்டு அப்படியே என்னோடய எடிட்டிங் ஒர்க்கையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே சும்மா எங்கள் ஏரியாக்குள்ளேயே ஒரு சின்ன வாக் போயிட்டு இருந்தேன். ஏன்னா தீப்ஷிக்கு வெளியே நம்ம கோவிட் டைம் அப்படின்றனால பெருசாக நான் காட்டினதே இல்லை வெளியில். ஸோ அந்த இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நல்லா காத்தோட்டமாக இருக்கும்போது ஒரு சின்ன வாக் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பேன். இப்போ ஜஸ்ரியா வந்து சும்மா என்னோடய அம்மா கூட சேர்ந்துட்டு வெளியில் இருக்க மண் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லாக்டவுன் டைமில் குட்டீஸ்க்கு வந்து வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க.
ஸோ ஈவினிங் 6:00 போல் ஆகிடாச்சு. வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பூ வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பூ வந்து கட்டிடலாம், அப்படின்னா தான் நாளைக்கு வந்து சாமி படங்களுக்கு போட முடியும் அப்படின்றதுக்காக. பிச்சு பூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூ தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கீரை வாங்கியிருந்தோம். ஸோ என்னோடய அம்மா வந்து கீரை வந்து ஆஞ்சிட்ருந்தாங்க இலை இலையாக. அடுத்து பார்த்திங்கன்னா தீப்ஷியும் வந்து இந்த சைடில் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி ப்ளாக். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.